ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு பச்சை மாங்காய் துவையலோட சூப்பரான லன்ச் மெனு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான் தயிர் சாதம் கிண்டி வச்சுக்க போகிறேன். தயிர் சாதம் வந்து யூஸ்வலாக வந்து எல்லாருக்கும் தாளிக்க தெரியும். நான் எப்படி வந்து தாளிச்சு எடுக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, சீரகம், உளுந்து, அப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். இது பொரிஞ்சதும் இதில் நம்ம 2 வரமிளகா, கருவேப்பில, ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெட்டி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஆப்ஷனல், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் குழைவாக வடித்து வச்ச சாதத்தில் நம்ம தாளித்து இந்த மாதிரி கொட்டிடணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா தயிர் சேர்த்துன பின்னாடி நம்ம கலந்தோம்னா இந்த மாதிரி சாதம் வந்து குழஞ்சி வராது. ஃபஸ்ட்டே வந்து சாதத்தை நல்லா குழச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தயிர் சேர்க்கணும், நல்லா கொஞ்சம் தலை தலைன்னு வர மாதிரி. அப்போ தான் சாப்பிடும்போது நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். தேவைப்பட்டால் இதில் நம்ம உதுத்த மாதுளை முத்துக்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம் வந்து ஃபஸ்ட்டே கலந்து வச்சிட்டோம்னா அது செட்டாக இருக்கும் மற்ற சைட் டிஷஸ் நம்ம செய்கிற வரைக்கும். பாருங்கள், இது ஒரு 2 பேருக்கான அளவு தான். கடைசியாக ஒரு 2 கொத்தமல்லி தலையை கட் பண்ணி கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இது நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சப்போஸ் தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இதுக்கு தொட்டுக்க சூப்பரான ஒரு பச்சை மாங்காய் துவையல். இது சீசனுங்க, அதை பச்சை மாங்காய் கிடச்சிச்சுன்னா இந்த துவையல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 4 வரமிளகாவை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன், இல்லைனா நீங்கள் கம்பியில் கோத்து சுட்டு கூட எடுத்துக்கலாம், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். சின்ன பச்சை மாங்காய், அதாவது பிஞ்சு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிஞ்சாக இருக்க மாங்காயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்னதாக இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். பெரிய மாங்காய் இருந்தால் 1 இருந்தால் கூட போதும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க வரமிளகா, ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு 3 பூண்டுப்பல், 1 கருவேப்பில, கொஞ்சமாக கல்லுப்பு, இவ்வளவும் சேர்த்துட்டு டேஸ்ட் பேலன்ஸுக்கு இந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் பனை வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி கோர்ஸாக நம்ம அரைச்செடுத்தோம்னா சூப்பரான பச்சை மாங்காய் துவையல் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு. இதுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு ஃப்ரை தான். இது பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூப்ஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் 2 உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வந்து வதக்கும் போது அது கடாயில் அப்படியே பிடிச்சி பிடிச்சி வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வெரவன மாதிரி உருளைக்கிழங்க வந்து கடாயில் போட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அது அடியில் வந்து பிடிச்சி வராது, ஒன்றோட ஒன்று ஒட்டி வராது. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இதை கலந்தோம்னா உதிரி உதிரியாக வரும். இது ஒரு டிப்பாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் பெப்பர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, உருளைக்கிழங்குன்றதுனால பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறோம். தேவைப்பட்டால் மிளகாய்த்தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாதான் இருக்கும். இதை நல்லா வந்து இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தெடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இது நெய்யில் பொரித்தாலுமே நல்லாயிருக்கும். தயிர் சாதம் மாங்காய் பச்சடியோடு இந்த உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இந்த லன்ச் மெனுவை ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சுகந்திஸ் குக்கிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. விஷிங் யூ ஹாப்பி குக்கிங்.